சேனலில் நிக்கோ சோப். அண்ட் இந்த சோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு பாடி ஏற்க, அதாவது சிலருக்கு வந்து வியர்வை ஸ்மெல் வந்து உடம்புல வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க அந்த சின்ன சின்ன உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து அடிக்கடி வந்து போவாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெளியே அதிகமாக பொல்யூஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வெளியே வந்து சுற்றிட்டு அந்த பொல்யூஷன்லையோ இல்லை உங்களுக்கு வந்து சில காம்ப்ளிகேட்டடான இந்த மண்ணில் அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய ஒரு சோப் தான் வந்து இந்த சோப். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஜெர்ம்ஸோ இல்லை பாக்டீரியாஸ்னாலையோ எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது போக நிறைய பேர் டெட்டால், லைஃப் பாய்ஸ் இந்த அந்த மாதிரி சோப்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இந்த சோப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஒரு டெய்லி ஹைஜீன் சோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோ கார்பன் அண்ட் கிளிசரின் ரெண்டு இருக்குது. ட்ரைக்ளோ கார்பன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஜெர்ம்ஸ், பாக்டீரியாஸ், அதே மாதிரி சில கிருமிகள் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக போக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து அது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சோப். அந்த டாக்டர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு உடனே ரொம்பவே வந்து ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், உடனே உடனே ரேஷஸ் வரும், அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு சோப் தான் வந்து இந்த சோப். அண்ட் இதில் வந்து கிளிசரின் இருக்குது, ஸோ உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகாது. ஸோ நிறைய ஆன்டிபயாட்டிக் சோப் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகும். அண்ட் இதில் கிளிசரின் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து இது ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 64 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அண்ட் 100 கிராம்ஸ்லேயும் இருக்குது, அண்ட் 75 கிராம்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்கின் மேலே வந்து ஜென்டிலாக இருக்கும், அதாவது ஹார்ஷாக இருக்காது, உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து கொடுக்காது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து சின்ன சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப வெளியே வந்து விளையாடுவாங்க, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து வியர்வை அந்த சின்ன சின்ன இது மாதிரி வந்து வந்துடும். ஸோ அவங்க வேர்க்குற மாதிரி வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பவுடர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்க்குறுக்காக. ஸோ அது வந்து சிலருக்கு வந்து இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும், பிகாஸ் அந்த பவுடர் வந்து அதை போய் கிளாக் பண்ணி இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்களும் வந்து இந்த நிக்கோ சோப் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிராஜுவலாக ப்ளஸ் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த சோப்பை வந்து நீங்கள் நார்மலாகவே உங்கள் வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராப்ளம்காக தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு டெட்டால், லைஃப் பாய்ஸ், இந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியே இது ஒரு டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா பெட் அனிமல்ஸ் வளர்த்துறவங்க வீட்டில் வந்து அலர்ஜிஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்களும் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டாக் அந்த மாதிரிலாம் வளர்த்துறவங்க வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த அலர்ஜிஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சோப் வந்து நாட் ஃபார் சில்ட்ரன்ஸ், அண்ட் இது வந்து அடல்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது வேறு சோப்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஹைஜீனிக் சோப் அப்படின்னு சொன்னால் இந்த சோப்பை வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் பாடி ஆர்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வெளியே ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்வெட் ஆகிறவங்களும் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு பாடி ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த சோப் வந்து அடல்ட்ஸ் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த சோப் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குதுனால அவங்க வந்து அந்த டைமில் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.